ஹalleluya நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில கண்களை மூடி நம்ம அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் எல்லாரும் இருக்க இடங்கள தலைகளை தாழ்த்துற விண்ணமாக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தலாம் அப்படியே கண்களை மூடி அப்பா நீர் நல்லவர் நீர் பரிசுத்தர் நீர் வல்லவர் தகப்பனே எங்களை அதிசயமாக நடத்துகிறவர் எங்களை அற்புதமாக நடத்துகிறவர் அப்பா எங்களை அதிசயமான பாதையில் நடத்துகிற தேவன் நீர் அல்லவா அப்பா எங்களை இதுவரைக்கும் நடத்தினவர் எங்களை இனிமேலும் நடத்தினர் போதுமானவராக இருக்கிறீங்க சப்பா அப்பா இந்த நாளிலும் கூட சப்பா உடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி இயேசுப்பா எல்லாரும் ஒரு விசனம் இருக்கிற இடங்கள்ல இந்த இடத்துல நம்ம அப்படியே கண்களை மூடி அப்பா உமக்கு எங்களுடைய நன்றி பலிகளை செலுத்துகிறோம் உமக்கு எங்களுடைய துதி பலிகளை செலுத்துகிறோம் உமக்கே எங்களுடைய ஆராதனை பலிகளை செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்கள் ஆராதனையை விரும்புகிற தேவன் எங்கள் துதி பலிகளை விரும்புகிற தேவன் அப்பா எங்களுடைய துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஏதோ கல்லோ மண்ணோ அல்ல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனப்பா அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிற வேலையில அப்பா எங்களுக்குள்ளாக ஒரு பலனை கட்டளையிடும்படியான் சுபிக்கிற தகப்பனே அப்பா எங்களுக்குள்ளாக ஒரு புதிய பலன் எங்களுக்குள்ளாக ஒரு புதிய கிருப எங்களுக்குள்ளாக ஒரு புதிய தயவு ராஜா அப்பா இந்த நாளில் காணப்படப்படுறதுக்காக நன்றி தகப்பனே நன்றி இயேசுவே நன்றி ராஜா அப்பா இந்த நாளில் கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா பரிசுத்த முழு உள்ளத்தோடு ஆராதிங்க என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா நாங்கள் பரிசுத்தோடு உம்முடைய சந்ததியில உம்மை ஆராதிக்க அப்பா நம்முடைய சமூகத்தில் உம்மை தொழுது கொள்ள அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க எங்கள் மத்தியில் நீங்கள் ஆளுகை செய்யுங்க தகப்பனே அப்பா நம்முடைய அளவற்ற கிருபை நம்முடைய அளவற்ற பிரசனம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும் அப்பா தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும் தகப்பனே அப்பா நாங்கள் பாடுகிற பாடல் வேளையில் அப்பா எங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை நீ மாற்றி போடுவதற்காக நன்றி அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதி செய்ய தொடங்கிய போது அப்பா அவர்களை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் துரிக்கப்பட்டது போல அப்பா நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது அப்பா எங்களுக்குள்ளாக எங்களை கட்டி வைத்திருக்க எல்லா போராட்டங்களும் எங்கள் தேசத்தை கட்டி வைத்திருக்க எல்லா போராட்டங்களும் மாற்றுபடியான்னு சொல்லிக்கிறேன் தகப்பனே நீங்கள் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க அப்பா அது மாத்திரமல்ல உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் போதே அப்பா நம்முடைய வார்த்தை எங்களுக்கு காதில் விழும்போதே எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளாக ஒரு கிருப எங்களுக்குள்ளாக உங்களுடைய தயவின் கரம் ஆளுகை செய்யும்படியான்னு சொல்லிக்கிறேன் தகப்பனே வழி நடத்துங்க அப்பா தொடக்கத்திலிருந்து முடிவரைக்கும் உடைய பிரச்சனைகளை மத்தியில் இருக்கும்படியான்னு சொல்லிக்கிறேன் தகப்பனே அப்பா நம்முடைய அளவற்ற கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி வெறுமையாக ஒப்புக் கொடுக்குற தகப்பனே நீங்கள் ஆளுகை செய்யுங்க வழி நடத்துங்க அப்பா உமாலே முறுக்கணும் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை இந்த நாளில் கொண்டு வரும்படியான்னு சொல்லிக்கிறேன் தகப்பனே நீங்கள் யாரை முன்குறித்தீங்களோ அப்பா அவங்களே வந்து இசப்பா இந்த இடத்துல உண்மை ஆராதிக்க உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பாடவங்களை கொண்டு வாங்க தகப்பனே நீங்கள் ஆளுகை செய்யுங்க எல்லா தடைகளையும் எடுத்துப்படுங்க எல்லா போராட்டங்களையும் மாற்றிப்படுங்க தகப்பனே உங்களுடைய பிரச்சனம் இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சதத்தை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை கூட பாடலாம் பாடல் புஸ்தகத்தில் 27வது பாடல் எல்லாரும் உட்கார்ந்து விண்ணமாக நம்ம பாடல் புஸ்தகத்தில் 27வது பாடல் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் சட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற விண்ணமாக எங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம கரங்களுக்கு ஆண்டவர் மகிமை செலுத்தலாமே ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்வோம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு சொல்வோம் கோடி கோடி எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துகிற தேவன் தாங்கியே நடத்துவார்
எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்வோம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஓ வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் வார்த்தையை அனுப்பியே என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு ஆமே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு ஆமே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் உண்மையின் தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மையின் தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லை நம்மை காப்பவர் நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே எங்கள் தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு ஆமே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்ததுளியாய் உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்ததுளியாய் உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே சொல்வோம் ஆனந்ததுளியாய் உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே உமக்கே கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆமென் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவர் கொடுக்கும் சொல்வோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவா ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வணிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம்
ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கே ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஓஹோ வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் கரங்களை உயர்த்தி எல்லாரும் மேற்கடல கரங்களை உயர்த்தி உம்மை பாடுவோம் துதியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன் சொல்வோம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் நல்ல கரங்களை தட்டி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எல்லா நல்ல கரங்களை தட்டி அப்பா எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீர் பெரியவர் தகப்பனே அப்பா எங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை தருகிறவர் அப்பா அப்பா நீர் பரிசுத்தர் தகப்பனே நம்ம அழுத போதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் உண்டு நம்ம சோர்வற்ற வேலைகளில் நம்மளை தேற்றுகிற ஒருவர் உண்டு அவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை நம்ம எப்பெல்லாம் கண்ணீரோடு மத்தியில் செல்கிறோமோ கண்ணீரோடு தனிமையில் அழுது கொண்டிருக்கிறோமோ நம்மளை கண்ணீர் தொடக்க நம்ம கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை பெற்றவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் ஒருவர் உண்டு அவர் தான் என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தவர் அவர் நம்ம அழுத போதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மளுக்கு தேற்றுகிறவர் அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி அப்பா நான் அழுத போதெல்லாம் என்னோட கண்ணீரை துடைக்கிறீங்க தகப்பனே எங்கள் தேசத்துக்கு நாங்கள் பயந்திருந்த வேலையிலெல்லாம் எங்களை தேற்றுறீங்க தகப்பனே அப்பா எங்க இந்த கொரோனா என்ன தாக்கிருமோ அப்படி பயத்துடன் காணப்படுற நேரத்திலெல்லாம் எங்களை தேற்றுகிறீங்க அப்பா உம்முடைய தேற்றுதற்காக நன்றி உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே எல்லாரும் மேற்கடல கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடின ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே சொல்லுவோம் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே இயேசுதான் கரங்களை உயர்த்தி இயேசுதான் அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள் சொல்வோம் அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள் அன்பு தருபவரும் நீர்தானையா அன்பு தருபவரும் நீர்தானையா உமையன்றி எனக்கு யாரையா உமையன்றி எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே கரங்களை தட்டி கரங்களினாலே கண்ணீர் துடைச்சவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே இயேசுதா என் இயேசுதா சொல்வோம் இயேசுதா என் இயேசுதா இயேசுதா என் இயேசுதா உறவுகள் என்னை பகைத்ததையா உலகம் என்னை வெறுத்ததையா உறவுகள் என்னை பகைத்ததையா வெறுக்காத தெய்வம் நீர்தானையா வெறுக்காத தெய்வம்
நீர்தானையா உமையன்றி எனக்கு யாரை யாவர் அன்றி உமையன்றி எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் இன்னருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே நல்ல கரங்களை தொட்டி போதெல்லாம் என்னுடைய அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே கண்ணி துடைச்சவரே கரங்களை உயர்த்தி இயேசுதா என் இயேசுதா நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுதா என் இயேசுதா சத்தத்தை உயர்த்தி என் இயேசுதா இயேசுதா என் இயேசுதா இயேசுதா என் இயேசுதா இயேசுதா அலட்சியமாய் விட்டு போவார்கள் அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள் கரங்களை தட்டி அலட்சியமாய் விட்டு போவார்கள் அன்பு தருபவரும் நீர்தானையா அன்பு தருபவரும் நீர்தானையா உமையன்றி எனக்கு அவர் அன்றி உமையன்றி எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே சொல்லுவோம் அழுத போதெல்லாம் நம்மளுடைய அருகில் வந்தவர் நம்மளை சேர்ச்சுகிறவர் என் கண்ணீர் துடைச்சவரே இயேசுதா என் இயேசுதா இயேசுதா அப்படியே கரங்களை அசைத்து என்னை விடுவிக்கிறவர் அந்த இயேசுதான் என் சூழ்நிலையை மாற்றுகிறவர் அந்த இயேசுதான் என்னுடைய போராட்டங்களை மாற்றி போட்டு என் கண்ணீரை துடைக்கிறவர் அந்த இயேசுதான் நல்ல கரங்களை தட்டி அப்பா நாங்கள் அழுத போதெல்லாம் எங்களை தேற்றுகிறவர் நாங்கள் அழுது சோர்வற்ற வேலையில் அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் எங்கள் இயேசு நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே அப்பா நீர் ஒருவர் எங்களை மாற்றி போடுகிறவர் எங்கள் சூழ்நிலையை மாற்றி போடுகிறவர் எங்கள் தேசத்துள்ள போராட்டங்களை மாற்றுகிறவர் எங்கள் இயேசு நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் அப்படி நம்ம எல்லார் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம் அப்படி நம் முடிந்தவர்கள் எழுந்து நின்று அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபச்சீரமும் நம்முடைய இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா அநேகர் பயந்து கொண்டிருக்கிறாங்க அநேகர் இந்த கொரோனா நம்மளை தாக்கிருமோ அந்த சீக்கிரத்தில் அந்த தேசத்தில் உள்ள தேசத்தில் ஆண்டவர் இந்த போராட்டங்களை மாற்றிப்பட்டு தேசத்தில் ஒரு சேமத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஆமென் எல்லாரும் சேர்ந்து பாடி அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபச்சீரமும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சொல்வோம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் ஆமென் இந்த லேசான உபத்திரவம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே
சோர்ந்து போக மாட்டோம் நதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் அது லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் சொல்வோம் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் மண்ணான இயேசு வருகையிலே மகிழ்ந்து நானும் களிகூறுவேன் மண்ணான இயேசு வருகையிலே மகிழ்ந்து நானும் களிகூறுவேன் சோர்ந்து போக சோர்ந்து போக மாட்டேன் அறிக்கை செய்யலாமா சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் விசுவாசத்தோடு சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் சொல்வோம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இந்த பலவீன அவருடைய கிருபையை தந்தார் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனா நீர் எதற்கும் பயமில்லையே வாழ்க்கையில ஒரு பலனாக ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கே உமக்கே எங்களுடைய துதிபடிகள செலுத்துகிறோம் அப்பா துதி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்பா நாங்கள் துதிக்கிற இந்த வேளையில எங்க தேசத்துல எங்க குடும்பத்துல ஒரு விடுதலை கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை சத்தத்தை உயர்த்தி சொல்வோம் ஆராதனை உமக்கே எங்களை ஜீவனுள்ள நடத்தின தேவன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை சொல்வோம் ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
நல்ல கரங்களை சட்டி அப்பா எங்களுடைய துதிபலியில் ஆராதனை அப்பா நாங்கள் ஆராதனை செலுத்துகிற இந்த வேளையில அப்பா எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறவர் எங்கள் போராட்டங்களை மாற்றுகிறவர் அப்பா எங்கள் தேசத்தில் உள்ள சூழ்நிலையை மாற்றுகிறவர் எங்கள் குடும்பத்தில் உள்ள போராட்டங்களை மாற்றிப்படுகிற தேவன் அப்பா நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் அப்படி நம் வாயில திறந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் போற்றுகிறோம் ராஜா ஓரி மார ஷேகரந்துலரபோ ஓரி மார ஷேகரந்துலரபோ அப்படி நம்ம எல்லாரும் வாயில திறந்து ரெண்டு நிமிஷம் அப்படி நம்ம ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கலாமே உயர்த்த உயர்த்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார் தேசத்தில் ஒரு மாற்றம் வரணும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் முதலாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் குடும்பத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்ம கர்த்தரிடத்தில் ஒரு பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா நம்முடைய பிரசன்னத்தினால நம்முடைய பிரசன்னத்தினாலோ நீ நல்லவர் தகப்பனே அப்பா உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே இயேசுவே நீர் நல்லவர் தகப்பனே ஓரி மார சேகரந்துலரபோ அப்பா நீரங்க மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதற்காக நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுப்பா நீரே பரிசுத்தர் தகப்பனே அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி அப்பா நீர் பறந்து காக்கிற ஒரு பச்சையை போல எங்களை தேற்றுகிறவர் அப்பா நீர் எங்கள் தேசத்தில் அப்பா எங்களை பறந்து காக்கிறவராக காத்து கொண்டு வருகிறீங்க தகப்பனே அப்பா உண்மை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உண்மை தேடுகிற பிள்ளைகள் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க அப்பா தேசத்தில் ஒவ்வொருவர்த்தையும் பாதுகாத்து கொண்டு வருகிறீங்க நன்றி தகப்பனே நன்றி இயேசுவே கரங்களை உயர்த்தினோம் அப்படி ஆண்டவர் ஆராதிக்கலாமா பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே சொல்வோம் பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே வாத என்னை அணுகாமல் உயர்த்தி வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே யாவே சொல்வோம் உயர்த்தி அப்பா அவருடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா அப்பா அவருடைய தயவு மாத்திரம் எங்களுக்கு போதும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே அப்பா நாங்கள் பறந்து காக்கிற பச்சையை போல எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்டு வருகிறீங்க அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வருகிறீங்க ராஜா நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் என்று சொல்லி அப்பா நன்றி தகப்பன் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா எங்களை போஷித்த விதங்களுக்காக நன்றி எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை எங்களோட எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி தகப்பனே ஓரி மார சேகரந்துலரபோ ஓ நீ நல்லவர் தகப்பனே அப்பா உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் எல்லோருடைய வாயில திறந்தப்பட்ட வினமாக அப்பா நன்றி நன்றி தகப்பனே நன்றி பலிகளை செலுத்தலாமா அப்பா நன்றி 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 தகப்பனே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை
செய்த நன்மையாயிரங்கள் செய்த நன்மையாயிரங்கள் அப்பாயிரம் உண்டு சொல்லி சொல்லி பாடுவேன் அதை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே வாழ்க்கையில நன்மைகள் செய்கிறே ஹல்லேலூயா 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 சொல் திறக்கப்படுவதற்காக நன்றி அப்பா நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க நம்முடைய தேவ தூதர்களுடைய பிரசனம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் அப்பா ஒரு பிரசனமாக ஒரு மகிமையாக இந்த இடத்துல வந்திருந்ததற்காக நன்றி தகப்பனே ஓரி மரஷே கரஞ்சுலரபோ ஓரி மரஷே கரஞ்சுலரபோ அப்பா நாங்களுமே ஆராதிக்கிற இந்த வேலையில அப்பா எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கரங்களை தொட்டி அப்பா நீர் பரிசுத்தர் நீர் மகத்துவர் நீரே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் நீரே எங்கள் பலிகளுக்குரியவர் தகப்பனே அப்பா நீரே நீரே நீர் ஒருவர் மாத்திரம் இந்த இடம் முழுவதும் மாளிகை செய்யறீங்க அப்பா அப்பா உடைய பிரசனம் இடம் முழுவதும் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா எங்களுடைய இயேசுப்பா எங்களுடைய சோர்வுகளை மாற்றி எங்களை இந்த நாளில் பலனாய் நீர் மாற்ற போறதற்காக நன்றி ஓரி மாற சேகரன் சொல்லறப்போ அப்பா நீர் பரிசுத்த தகப்பனே நீங்க மாத்திரம் மாளிகை செய்யுங்க அப்பா இந்த ஆராதனை வேளையில மழிப்பட்டதற்காக நன்றி இன்னும் மீதியான வேலை ஆண்டவரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லவர் ஹல்லேலூயா நாம் இப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் இந்த தியானத்திற்காக கலாத்தியர் 5:1 இன்றைய காலை வேளையில் நம்ம தில சிறப்பு ஆராதனையாக சிஸ்டர் ஜாபி ஐசக் குடும்பமாய் கடந்து வந்து ஆராதனை நடத்தினார்கள் அதை நம்முடைய சிஜிஎம் டிவியில் யூடியூப்பில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சிஜிஎம் டிவியின் சார்பாக 12 hours நான்ஸ்டாப் வொர்ஷிப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் 12 மணி நேர ஆராதனை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆராதனையில் அநேக தெய்வ மனிதர்கள் ஆராதனைகள் நம்மை நடத்தினார்கள் அதில் பிரதர் ஐசக் ஜாபி அவர்கள் குழுவினரும் நடத்த வந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ஷூட்டிங் அதோட மெசேஜ் ஆராதனை எல்லாம் சேர்த்து முடித்து ஷூட் பண்ணி டிவியில் போட்டு விட்டோம் அல்லேலூயா சரி அவர்கள் கொடுத்த அதே செய்தி இந்த காலவேளில் டச் பண்ண அதே வார்த்தையை இந்த மாலை வேளையில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் கலாத்தியர் 5:1 வாசிக்கலாம் ஆனபடியினாலே 5:1 கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் மறுபடியும் படிக்கலாமா எல்லாம் சேர்ந்து படிங்க எடுத்தீங்களா படிங்க ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் மீண்டும் இந்த வசனத்தை
உங்களுக்காக நான் விளக்கி வாசிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனம் என்கிற நுகம், மீண்டும் அடிமைத்தனம் என்கிற நுகத்துக்கு உட்படாதிருங்கள். அப்படின்னா நாம் ஒரு காலத்தில் இதில் உட்பட்டிருந்தோம், அடிமைத்தனம் என்கிற நுகத்தில் கட்டப்பட்டிருந்தோம். அடிமைத்தனம் என்றால் என்ன? இன்னைக்கு நமக்கு டே என்ன டே? இண்டிபெண்டன்ஸ் டே. எத்தனாவது? 74. சரி, 74வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். சுதந்திரம் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காரியங்களை இழந்துதான் இருக்கிறோம். சில சுதந்திரங்கள் அடைந்தாலும் இன்றைக்கு அடிமைத்தன ஆட்சிகளினாலே சில சுதந்திரங்களை இழந்திருக்கிறோம். சொன்னால் அது அரசியல் ஆயிரும், நான் விரும்பலை. ஆனால் அதே நேரம் அடிமைத்தனம் என்றால் என்ன? ஒரு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தில் ஒரு காலத்தில் மனிதன் இந்தியர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதுபோல நாம யாருடைய ஏகாதிபத்தியத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம் சொல்லுங்க? யாருடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம்? பிசாசு, அந்த உலகம். இந்தியா வந்து ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அகிலன், நான், நம்ம எல்லாரும் எங்க இருந்தோம்? பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோமா இல்லையா? அதான் சொல்றார், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். அப்படின்னு என்னத்தோம்? ஏற்கனவே நீங்களும் நானும் பாவம், சூனியம், சாபம், விக்கிரகம், உலகம், உலகத்தின் கிரியைகள் என்கிற பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். மீண்டும் அடிமைப்படாமல், மீண்டும் அந்த பிசாசுக்கு அடிமைப்படாமல் என்ன செய்யணும்? கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுதந்திர நிலை. இங்க சுயாதீனம்னு போட்டிருக்கு, ஆனா அதனுடைய சரியான மொழியாக்கு என்னன்னா சுதந்திரம். சொல்லுங்க, இண்டிபெண்டன்ஸ்ல நிலைத்திருங்கள், சுதந்திரத்தில் நிலைத்திருங்கள். நமக்கு ஒரே ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும், மனுஷன் மறுபடியும் எப்படி நுகத்துக்கு உட்படுறான்னு சொல்லி. சில மனிதர்கள் கையில ஸ்கிராச் ஆயிரும், எலும்பு ஒடிஞ்சிரும், உடனே வைத்தியத்தை போனோம்னு இப்படி கெட்டு போடுவார். பத்திரிகைலாம் இப்படி கைத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க? துண்டை வச்சு இப்படியே அலைவான். ஒரு ரெண்டு கட்டு மூணு கட்டு வரைக்கும் போடுவாங்க. மூணு கட்டுனா 21 நாள், ஒரு கட்டுக்கு 7 நாள், மூணு கட்டு 21 நாள் போடுவான். 21 நாள் அப்படி கையை வச்சுக்கிட்டு இருப்பான். 22வது நாள் வைத்தியர் கையை அவுத்து விட்டுருவார், எலும்பெல்லாம் சேர்ந்துட்டுப்பான்னு. அவுத்து விட்டு இப்படி நடனா மறுபடியும் இப்படி தான் நடப்பான். அதுக்கு பேர் என்னது? பழக்க தோஷம். பார்த்துருக்கீங்களா? மறுபடியும் இப்படி தான் திடீர்னு வரிப்பாங்க. ஏய், கையை தான் அவுத்தாச்சா, நேராக வையினாலும் சாம மறந்துட்டோமா, இப்படி இருப்பான். திடீர்னு இப்படி வச்சாலும் இப்படி வச்சுருவான். அந்த பழக்க தோஷம், இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய பழக்க தோஷங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிசாசு என்னும் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். கிறிஸ்து விடுதலை ஆக்கி நமக்கு ஒரு சுயாதீன நிலைமையை கொடுத்தார். என்ன நிலைமை? சத்தமா சொல்லுங்க, சுதந்திர நிலைமை. கிறிஸ்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சுதந்திரம் கொடுத்து கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆக போகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, நீ ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தது உண்மை, ஆனால் ஆண்டவர் உனக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நீ சுதந்திரம் அடைஞ்சிட்ட. மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள் உட்படாத. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ ஞானஸ்தானம் பெற்றுட்ட. ஞானஸ்தானம் பெற்றதோடு உன் பாவங்கள் அடக்கம் பண்ணப்பட்டது, உன் அக்கிரமங்கள் இயேசு மன்னித்தார், உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். நீ மறுபடியும் பாவம் செய்யாதே, மறுபடியும் பாவத்துக்குள் படாதே, நீ சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிரு. விரலிலேயே சொல்லுங்களேன், நாம் எதில் நிலை கொண்டிருக்கணுமா? சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருக்கணும். என்ன சொல்லப்போனால் சுதந்திர காற்றை அனுபவிக்கணும். என்ன சொல்லப்போனால் விடுதலையின் காற்றை அனுபவிக்கணும். விடுதலையின் காற்றை அனுபவி, சுதந்திர காற்றை அனுபவி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே,
நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களுக்கே சுதந்திரம் இல்லை. சுதந்திரத்துக்காய் பாடுபட்ட மகாத்மா காந்தி சில நாளிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். சுதந்திரம் என்ன செஞ்சதுன்னா முதல்ல அதான் செஞ்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த ஆங்கிலேயர்கள் சொன்னானா, காந்தியை நாங்கள் கூட அந்த அடி அடிக்கலையப்பா, எங்களுக்கு எதிராக காந்தி எத்தனை கோஷம் பட்டார், வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, கொள்ளையனே வெளியேறினார். ஆனால் அவரை உருவத்தை, ஏன்னா அவர் படித்த படிப்பு, அவர் ஒரு நல்ல லாயர், அவர் படித்த படிப்பையும் பார்த்துட்டு அவர் தன்னை தியாகம் பண்ணி ஒரு வேட்டியும் ஒரு கதர் துண்டை கட்டிக்கிட்டு அலையிறத பார்த்துட்டு இவ்வளவு ஒரு அட்வொகேட்டு சம்பாதிக்கனா எவ்வளவு அவர் சம்பாதிக்கலாம், அவ்வளவு உயர்ந்த படிப்பு படித்தவர், இந்த படிப்பெல்லாம் விட்டுட்டு இந்த சம்பாத்தியத்தெல்லாம் விட்டுட்டு இந்திய மக்களுக்காக ரோட்டில் உண்ணாவிரதம் இருக்காருன்னு சொல்லி அவரை கூட நாங்கள் கை நீட்டி அடிக்கலை. கொள்ளையர்களாகிய நாங்கள், வெள்ளையர்களாகிய நாங்கள், எங்களுக்கு எதிராக கோஷமிட்ட காந்தியை கூட நாங்கள் அடிக்கலை. ஆனால் சுதந்திரம் கொடுத்த ஒரு மாதத்துலேயே போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னா அலையிலே சொல்லுங்களேன். சுதந்திரம் யாருக்கு இல்லாமல் போச்சு சொல்லுங்க? காந்திக்கு இல்லை. சுதந்திரம் யாருக்கு இல்லை? காந்திக்கு இல்லை. அது மாத்திரம் அல்ல, என்ன எத்தனை காரியங்களை நாம் சொல்லலாம். இந்த தேசம் சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னாலும், ஆனால் இன்றைக்கு ஜாதி வாரியாக மதம் வாரியாக மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். கடந்த நாட்களில் ஒரு தலித்து சிறுவன் அந்த பட்டணத்தில் இருக்கிற உயர்குலத்து மக்கள் இறைக்கிற கிணத்துல போய் இறைச்சிட்டாங்கிறதுக்காக போஸ்டில் கட்டி சவுக்கியால் விளக்குமாறால் செருப்பால் அடித்தாங்க. சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், இது மேல் ஜாதிகாரன் கிணறு, கீழ் ஜாதிகாரன் கிணறு. இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டதென்று மாயமாய் கொண்டாடுகிறோம், ஆனால் அடையவில்லை சுதந்திரம். ஆனால் கிறிஸ்து நமக்கு தந்ததான் உண்மையான சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரத்தை நாம் இழந்து தவிக்கிறோம். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார். சரியா, நம்ம சுதந்திரத்துக்குள்ளே போனால் நல்லா இராது, அதனால் கிறிஸ்துவின் சுதந்திரத்துக்குள்ளே போவோம். கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுதந்திரம் என்ன, வேகமாக பார்க்கலாமா? கலாத்தியர்லேருந்தே ஒரு டிவோஷனல். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை யார் கெடுத்து போட்டது? கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை யார் கெடுத்து போட்டது? ஏன் இங்கே பவுலடியார், என் அன்பான திருச்சபையே, கலாத்திய திருச்சபையே, தேவன் கொடுத்த சுயாதீன நிலையில் நிலை கொண்டிரு என்று சொல்லுகிறார். சுயாதீன நிலையை ஏன் சபை தவறவிட்டது? கலாத்திய சபை சுதந்திரத்தை ஏன் இழந்தது? சுதந்திரத்தின் சுவாச காற்றை ஏன் அவர்கள் அனுபவிக்க முடியல தெரியுமா? படிக்கலாம், கலாத்தியர் 2:4. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. இங்க பாருங்க, உள்துறை உளவுத்துறை எல்லா துறையும் வரும் இந்த வசனத்தில். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான, அதாவது இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை யார் உளவு பார்த்தாங்களாம்? உளவு பார்த்து பாகிஸ்தான் இந்தியாவை உளவு பார்க்கறது போல, பிரதர் முன்னாடி வாங்க, முன்னாடி இடம் கூடிய, பாகிஸ்தான் இந்தியாவை உளவு பார்க்கறது போல, சீனா உளவு பார்க்கறது போல, நல்லா கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அந்த சுதந்திரத்தை நீங்களும் நான் அனுபவிக்க முடியாதபடி உளவு பார்த்தார்கள். யார் உளவு பார்த்தாங்களாம்? உளவு பார்த்தவர்கள் பேர் என்ன பேர்? கள்ள சகோதரர். எப்படி உளவு பார்த்தார்கள்? பக்க வழியாய் வந்து உளவு பார்த்தார்கள். அப்படித்தானே, இன்னைக்கு ஒரு தேசத்தில் உளவு பார்க்குறவன் நேர்வழியாக வருவான், மெயின் கேட்டில் வரமாட்டான், பக்கவாசலில் வருவான், உளவு பார்ப்பான், அவன் அந்த தேசத்தை அழித்து விடுவான். அப்போ பக்க வழியாய் வருகிறவன் திருடன், கொள்ளைப்புறமாக ஏறி வருகிறவன் திருடன், மெய்ப்பன் வாசல் வழியாய் வருவான், மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கும். அப்போ கலாத்தியருடைய காலங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கொஞ்ச கால சுதந்திரமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய்
அப்ப நாம் அவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரத்தை கலாத்திய சபை பெற்றிருந்த போது அந்த காலத்திலே பக்க வழியாய் யார் நுழைஞ்சாங்களாம் சொல்லுங்க, கள்ள சகோதரர்கள். கள்ள சகோதரர்கள் பக்க வழியாய் நுழைந்து உளவு பார்த்து நாம் கொண்டிருந்த சுயாதீனத்தை கெடுத்து போட்டார்கள், நமக்கு இருந்த சுதந்திரத்தை கெடுத்து போட்டார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவம் ஒரு சுதந்திரத்துக்காய் போராடி கொண்டிருக்கிறது, எத்தனை பேருக்கு தெரியும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால், ஜீசஸ் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் கிடைத்த விடுதலையை இன்றைய சபை அனுபவிக்க முடியலை. ஏன் அனுபவிக்க முடியலன்னா, விடுதலை உண்டு என்று ஒரு கூட்ட ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கூட்ட ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் இல்லை இல்லைங்கிறாங்க. ஒரு கூட்ட ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் ஆவியானவரின் அற்புத கிரியைகள் நடைபெறுகிறது என்று. ஆனால் இன்றைக்கும் பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் ஆவியானவரின் காலம் இல்லை என்கிறார்கள். இன்றைக்கு தேசத்தில் கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காய் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினாரோ, இயேசு சுவாமி எதற்காக ஜீவனை கொடுத்தாரோ, அந்த சுயாதீனத்தை அந்த சுதந்திரத்தை சபை இழந்து விட்டது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்லா மறுபடி கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க தான் புரியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுதந்திரத்தை சொல்லுங்க, சுதந்திரத்தை உளவு பார்த்து. அதாவது இவனுக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த மகன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா என்ன ஆசீர்வாதம், இந்த மகன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இவனுக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த பிள்ளை ஜெபம் பண்ணினால் என்ன ஆசீர்வாதம், இந்த பிள்ளை சிலுவையை அறிக்கையிட்டால் என்ன ஆசீர்வாதம், இந்த பிள்ளை கம்யூனியன் எடுத்தா என்ன ஆசீர்வாதம், இந்த பிள்ளை ஒழுங்கா தசம பாகம் கொடுத்தா என்ன ஆசீர்வாதம், இந்த பிள்ளை நல்ல ஆவியில நிரம்பி துதிச்சா என்ன நன்மை நடக்கும், இப்படிங்கிறத எல்லாம் பிசாசு அறிந்து அதை உங்களை என்னை செய்ய விடாதபடி நம்முடைய சுயாதீனத்தை பக்க வழியாய் வந்து பிசாசு அழித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பக்க வழியாய் நுழைந்தது யார் என்றால் அதைத்தான் கள்ள சகோதரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள். அவர்கள் இன்றைக்கு மட்டும் அல்ல, அவர்கள் என்றைக்கோ இருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் அல்ல, என்றைக்கோ இருக்கிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள். நான் உங்களை சொல்ல, நீங்களாம் இல்லவங்க, என்னை கோபப்படுறாதீங்க. ஏன்னா அந்த கள்ள சகோதரர்களை எப்படி அடையாளம் காண்பது, உதாரணமாக ஒரு தீர்க்க தரிசனம் வரும், ஆண்டவருடைய வார்த்தை இங்கே இருக்கிற ஒரு பிரதருக்கு வருது, என் மகனே இப்போ டென்னிஸ் கர்த்தர் உன்னை அழைக்கிறார், என்ன ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். மகேஷ் இருக்கான், மகேஷ் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாப்புல, இருந்தாலும் ஆண்டவர் அழைக்கிறார், மகனே நீ இந்த வருஷத்தில் 2021 முழு நேரமாக என் ஊழியத்தை செய். இது கர்த்தருடைய ஆவியானவரின் குரல். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தேவனுடைய குரல், ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு இப்படி தான் சொன்னார், நான் வந்து சீட்டு கம்பெனி வச்சுருந்தேன், அப்போ பார்ட் டைமாக ஊழியம் பார்த்துருந்தேன், வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செஞ்சுருந்தேன். சா பூபாலராயபுரத்தில் ஒரு சீட்டு கம்பெனி, நிருபா ஏஜென்சிஸ் என் மகா பேரில் சீட்டு கம்பெனிலாம் வச்சு நடத்திருந்தேன். 2-3 பேர் கலெக்ஷன் உண்டு, சைக்கிள் 2-3 சைக்கிளில் வசூல் பண்ணோம், கிராமங்களில் பீரோல் கட்டில் போட்டு வசூல் பண்ணோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த ஏஸ் நகரில் ஒரு அக்கா இருந்தாங்க, அந்தோனிய மக்கானு உங்களுக்கு தெரியும், அந்த அக்காளுக்கு தெரியாமல் ஒரு பீரோவில் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அந்த அக்கிட்ட பீரோவுக்கு வசூல் பண்ண வாரந்தோறும் போவேன், வாரந்தோறும் போனேன்னா ஒரு வசூல் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் உட்காந்துருவோம். ஏன்னா அந்த அக்கா அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊருக்கு வந்த புதுசு, நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசு, அதனால் இயேசுநாதரை பற்றி ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், பேச ஊழியம் செய்ய. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு ஊழிய அழைப்பு இருந்தது ஏற்கனவே தெரியும், மறுபடியும் அந்தனிமா சிஸ்டர் மூலம் ஆண்டர் உறுதிப்படுத்தினார், நான் அதை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தேன். அதே போல் இப்போ தம்பி மகேஷ்க்கு சொல்கிறேன்னு வைங்களேன், உடனே மகேஷ் வந்து தீர்க்க தரிசனம் ரைட் ஆண்டர் சொல்லிட்டார், வருகிறவர்கள் இருக்கிறாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, பையா அகிலன் இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு நம்பலாமா ஊழியம் போகலாமா என்ன அப்படின்னு அகிலன் உடனே அகிலன் சொல்கிறேன், எல்லாம் சும்மா இல்லை, ஈஸாக்கு ஏற்கனவே போனான் போயிட்டு பெயிண்டை போட வந்துட்டால அதெல்லாம் நடக்காதுல, சும்மா அவர் வாட்டி சொல்லுவார் வேலையை பாரல. இப்படி சொல்கிறவங்களுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா, கள்ள சகோதரர். அகிலன்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன் எக்ஸாம்பிள், பக்க வழியாய் நுழைந்தவர்கள்.
ஏன்னா இவங்களுக்கும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்களுக்கு அந்த ஆவியில் நிதானிக்கிற காரியம் தெரியலை, நிதானிக்கிறவனுக்கு தான் தெரியும். அதனால் இப்படி ஒவ்வொருத்தருட்ட ஆலோசனை கேட்டுனவங்களேன், நாம் ஒருபோதும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கும் அதே போல் நான் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய பிஸ்னஸ்ஸெல்லாம் லாஸ் ஆச்சுது. தூத்துக்குடி முழுவர ஜபத்தில் வாலண்டியர்ஸாக இருப்பாங்க, நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்க வருவாங்க, நிறைய தீர்க்கதரிசி வருவாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாட்சி சொல்கிறேன், 29 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் மோகன் சிலாசஸ் அடிக்கடி வருவார். அப்போ அவர்கிட்ட நான் ஜோம் பண்ணும்போது என் மகனை என் ஊழியத்தை செய்யும்பார், செய்யின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். செய்கிறியா என் கூட வாரியான்னு கேட்க மாட்டார், ஊழிய அழைப்பு இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் கேட்டுட்டு நான் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். 6 மாதத்துக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் கடைசியாக தான் அந்த நியமக்கிட்ட நல்லா பழகும்போது அவர்களை நானும் ஜெபிக்கும்போது மணிக்கணக்கில் ஜோம் பண்ணுவோம். அப்போ ஆவியானவர் பேசினார் ஊழியம் செய்யணும்னு. அதுக்கப்புறம் நான் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க பாருங்கள், வேறு சபையை சார்ந்தவர்கள், நான் ஏற்கனவே போயிட்டு இருந்த சபையை சார்ந்தவர்கள், நான் ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்த நண்பர்கள், அவர்கள்ட்ட போய் சொன்னேன். சொன்னபோது யாருமே நம்பலை. அந்த நிமக ஃபிகரை பார்த்தா அவங்க ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டு மாதிரிலாம் இராது, அப்போ சாதாரணமாக ஒரு காரியம். அப்போ வருவாங்க தம்பி என்னுடைய நண்பர்கள்லாம் ஏசு நகரில் ஒரு சர்ச் வச்சுருந்தோம், அங்கே வருவாங்க. வரும்போதெல்லாம் அந்த நிமக்களை பார்ப்பாங்க, காப்பி குடிப்பாங்க. ஆனால் ஏய் இந்த அக்கா சொல்லி ஊழியத்துக்கு புரியப்பா. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைப்பா இந்த அக்காளுக்கு முன்னாடி ஏசுநாதர் பலமுறை சொன்னார், நான் தான் பயந்துக்கிட்டே இருக்கேன். இப்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கும் சொப்பனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் போகிறேன் அப்படின்னேன். அப்போ நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு 2 வருஷம் 1.5 வருஷம் நான் பாடுபட்டேன். ஏன்னா அழைப்பு உண்மையா இல்லையா மாட்டிக்கிடக்கூடாது. 1.5 வருஷம் நான் மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்குறது ஜெபம் பண்ணுறது, 1.5 வருஷம் கழித்து தான் என்ன கிடச்சிது, தெளிவு கிடைச்சிது. பார்க்கலாம் அப்போஸ்தலன் பவுலடியாருடைய ஒரு ஆலோசனையை நாம் பார்க்கலாம். பவுலடியாரை தேவன் ஊழியத்திற்கு அழைத்த போது கலாத்தியர் 1:15 என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஹலோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சா மாம்சத்தோடையும் ஆலோசனை பண்ணுறோம், இரத்தத்தோடையும் ஆலோசனை பண்ணுறோம், விட்டால் ஜலத்தோடையும் ஆலோசனை பண்ணுவோம். பவுல் சொல்கிறாரு, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சொல்லுங்க யோசனை பண்ணாமல், எனக்கு முன்னே இருந்த அப்போஸ்தலரிடத்தில் எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போனேன். என்னோடய அர்த்தம் என்னென்னா, பவுலடியார தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார், அவர் மறுபடியும் மாம்சத்தில் ஆலோசனை கேட்கல, இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணலை, மூத்த விசுவாசிகள்கிட்ட போய் நான் ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார் வரவா வேண்டாமா கேட்கல, கேட்டால் குழப்பிடுவான். எனக்குரிய சுதந்திரம் தெரியும், நேரம் எங்கே போயிட்டு அரபி தேசத்துக்கு போனேன். அது என்ன காலங்கள்னா, அது அவர் ஜெபித்த சில காலங்கள் என்று சொல்லப்படுகிறது, தனி ஜபத்தில் இருந்த சில காலங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அழைப்பையும் உங்கள் பரிசுத்தத்தையும் உங்கள் சுதந்திரத்தையும் கெடுக்கும்படி பக்க வழியாய் பிசாசுகள் வருவான். ஆனால் பவுல் என்ன செய்யலை, சத்தமாக சொல்லுங்க, இடம் கொடுக்கல. ஆண்டவர் அழைத்ததை உண்மையானால் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவருடைய அழைப்புக்கு கடந்து வந்தார், சுவிசேஷத்தை நிறைவேற்றினார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சுயாதீனத்தை கெடுக்கும்படி, நம்முடைய பக்தியை கெடுக்கும்படி, நாம தேவனுக்காய் கொடுப்பதை கெடுக்கும்படி, தேவனுடைய ஊழியத்தை பகுதி நேரமாய் செய்வதை கெடுக்கும்படி, முழு நேரமாய் செய்வதை கெடுக்கும்படி, விசுவாசமாய் நாம் வாழ்வதை கெடுக்கும்படி, இந்த உலகத்தில் பக்க வழியாய் நிறைய பிசாசு வரும். நாம பரிசுத்தமாக இருக்கிறத கெடுக்க கூட பக்க வழியாய் பிசாசுகள் வரும். குடியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபர், அவன் கடந்து செல்கிறான், அவனை விட பல வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டவன் குடிக்கிறான். என்னடா குடிக்கியா, எங்கள் பாஸ்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரன், உங்கள் பாஸ்டருக்கு சத்தியம் தெரியாது, குடிக்கக்கூடாது எங்கே சொல்லியிருக்கு. அப்போஸ்தலன் பவுல், பவுலுக்கு இது தீமோத்தேயு
நிருபம் எழுதும்போது உன் பலவீனத்தில் கொஞ்சம் திராட்சரசம் குடிச்சிக்கேனாரு. ஆமாம், திராட்சரசம் என்ன ஒயின், ஆங்கிலத்தில் பார் ஒயின், நம்ம ஒயின் சாப்பிட்டுனா போகிறோம், குடிக்கலாம், தப்பு இல்லை. அவன் பைபிளில் சொல்லியிருக்கு. யார் சொல்கிறது தெரியுமா? சொல்லுங்கள், மூத்த விசுவாசி. ஆமாம், பக்க வழியாய் நுழைந்த விசுவாசி. ஆராதனைக்கு போகணும், ஏ ஆராதனைலாம் முக்கியம்டா, நம்ம வீட்டிலேயே ஆராதிச்சாலும் இயேசுநாதர் வருவாருடா. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிறைய பக்க வழியான கள்ள கிறிஸ்தவர்கள் உலகத்தில் தோன்றிவிட்டார்கள். ஜெபிக்கிறத கூட பாவம் சொல்கிற அளவுக்கு தோன்றிவிட்டார்கள். இப்படி அநேக சுதந்திரத்தை சத்துரு கெடுத்து கொண்டிருக்கிறது, சரியா? அதனால் நமக்குண்டான சுதந்திரத்தை நாம் இழந்து போகாதபடி காத்து கொள்ளுவோம். நமக்குண்டான சுதந்திரம் என்ன? ஒரு நாலு காரியங்கள் இருக்கிறது, வேகமாய் நான் வாசித்து விளக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக படிக்கலாம். முதலாவதாக கலாத்தியர் 2:20. நமக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினு பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் சுதந்திரம், நம்ம மாம்சம் செத்துருச்சு, நம்மளை சிலுவையில் இயேசுநாதர் அறைஞ்சிட்டாரு. நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறாள். சிலுவையில் அறையப்பட்ட கல்வனை இறங்கி வாய்ந்தால் இறங்கி வர முடியாது. இப்போ கிறிஸ்து என்னை சிலுவையில் அறைந்து விட்டார், ஆணில் அறையப்பட்டிருக்கிறேன், எனக்கு எதிராக இச்சைகளை உண்ட பண்ணுகிற ஆபாசங்களும் பாவங்களும் இருக்கிறது, அதை அனுபவிக்கும்படி நான் சிலுவையை விட்டு நினைச்ச முடியாது, இறங்கி வர முடியாது. அப்படி நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நம்முடைய தகுதி இதுவல்ல. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் பாவம் செய்கிற காலத்தில் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். பரிசுத்தமாய் வாழணுங்கிற காலத்தில் பாவம் செய்ய வாய்ப்பு நிறைய வரும். ஆமாம், எல்லா விஷயத்துலையும், குடிக்கிறதுலேருந்து தவறான வழி எல்லாத்துக்குமே. நம்ம மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும்னு நினைக்கும் போது தான் எல்லோரும் வாங்கி தருவான், சரியா? இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், என் கையில் ரெண்டு பக்கமும் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு பாவத்தை அனுபவிக்கும்படி பிசாசு என் கண்முன்னால் வைக்கிறான், நான் இறங்கி வரக்கூடாது, சிலுவையிலிருந்து இறங்க முடியாது. ஆனால் நான் சாகலை, எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் யாருடைய ஜீவனாம்? கிறிஸ்து இயேசுவின் ஜீவன். அந்த ஜீவன் என்னை வாழ வைக்கிறது, பாவம் செய்ய தடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பாவம் செய்ய பயப்பட வேண்டும். உனக்கு ஒரு ஜீவன் இருக்குன்னா அந்த ஜீவன் எதுக்கு இருக்கு தெரியுமா? தேவனை ஆராதிக்க, மூணு வேளை சாப்பிட்றதுக்கு, உன் மனைவி பிள்ளைகளுக்காய் உழைக்கிறதுக்கு தானே தவிர, அடுத்தவனை கெடுப்பதற்கல்ல, அடுத்த குடும்பத்தை சபிப்பதற்கல்ல, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் வாழ்வதற்கல்ல. ஆணிகளில் அறையப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இதிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் சுவாமி. ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான, பிழைச்சிருக்கிறேன் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் சுதந்திரம். ரெண்டாவது சுதந்திரத்தை நான் படிக்கலாமா? வேகமாய் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரெண்டாவது நமக்கு கிடைத்த சுதந்திரம் என்ன தெரியுமா? சாபங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய தண்டனைகளை கிறிஸ்து அடைந்தார். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய வாழ்வில் உள்ள சாபங்களும், நம்முடைய வாழ்வில் உள்ள சாபத்தின் கூறுகளும் அழியும்படியாக கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படியானால் நாம் என்ன சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்றால், சிலுவையில் இயேசு மரித்ததினாலே நமக்கு சாபம், சொல்லுங்க, இல்லை. கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினதினாலே நமக்கு சாபம் இல்லை என்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த சிலுவை மரணத்தை விசுவாசித்தால்தான் நமக்கு சாபம் இல்லை. சிலுவையில் இயேசு என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்தால்தான் சாபம் இல்லை.
சிலுவையில் இயேசு என் அக்கிரமத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்தால் தான் சாபம் நம்மளை விட்டு கடந்து போகும். ஆனால் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக பக்கவழியாய் நுழைந்த சகோதரர்கள் சிலுவையின் உபதேசத்தை பைத்தியமாக எண்ணினார்கள். பவுல் சொல்கிறார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம். அப்போ இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் சிலுவையை பற்றி உபதேசம் பண்ணுனா, நஸ்ரம் பாஸ்டர் என்ன அந்த ஆர்ச்சிலே இருக்கார். நான் சிலுவை பாதை கூட்டம் வச்சேன் கடந்த சில வருடங்கள். நம்ம வைப்போம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிலுவை பாதை கூட்டம் அந்த லெந்த் டேஸில். உடனே சில பாஸ்டர்மார் எனக்கு கொடுக்குற முத்திரை என்ன தெரியுமா, இவர் ஆர்ச்சிலேருந்து ரட்சிக்கப்பட்டார், இன்னும் அந்த பாரம்பரியம் போகலை. ஐயா, நாங்கள் பாரம்பரியத்துக்கு சிலுவை தூக்குறதும் எங்களுக்கு தெரியும், சத்தியத்துக்காக சிலுவை தூக்குறதும் ஆண்டவருக்கு தெரியும். பாரம்பரியமாக சிலுவையை தூக்கும்போது அந்த மெழுகுத்திரில் கருப்பு மைய பூசுவோம், வீட்டில் முத்தம் துளிக்க மாட்டோம், அழுது கொண்டிருப்போம், இயேசுநாதர் செத்துட்டாரேன்னு சொல்லி நினச்சி வேதனைப்பட்டோம், பாரம்பரியம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு சிலுவையில் ஆண்டவர் கொடுத்த விடுதலை அறிந்த பின்பு, நான் இயேசு மரித்து விட்டாரே என்ற அளவில்லை, என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார், இயேசு மரிக்கலன்னா, இயேசு ரத்தம் சிந்தலன்னா என் பாவத்துக்காக நான்லாம் ரத்தம் சிந்திருப்பேன்னு சொல்லி இயேசுவை நினைத்து கழி கூறுகிறேன். அல்லேலூயா. இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். அப்போ நாங்கள் பாரம்பரியமான உபதேசத்தை அறிவிக்கவில்லை, கிறிஸ்து சிலுவையிலே எதை செய்து முடித்தார் என்று அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவை பற்றி பேசுறது பாவம் கிடையாது. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலுவை கண்டாலே ஐயோ அப்படிலாம் சில ஃபியூர் பெண்டிகாஸ்ட் இருக்கு. சிலுவையை வரைஞ்சி மரக்கட்டை வச்சு தொட்டு கும்பிடுறது தவறு. சில சர்ச்சில் கூட சிலுவையை வச்சிருக்கிறோம். சில பேர் கேட்டாங்க, இப்போ நிறைய சர்ச்சு ஐயா ஒரு அடையாளம், கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளம், அது ஒரு வெற்றியின் சின்னம், அவ்வளவுதான். அதில் போய் நம்ம மாலையை போட போகிறது இல்லை, தொட்டு கும்பிட போகிறதும் இல்லை. ஜீவனில் சத்தியத கடவுள் நம்ம கையில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சிலுவையை வைக்கிறது பாவம் இல்லை, சிலுவையை சிந்தையில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. வீடுகள்லையோ டேபிள் ஸ்டாண்ட்லேயோ வச்சு கும்பிடுறது அல்ல, சிலுவையை சிந்தையில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவை சிந்தையில் இருக்குமையானால், உனக்காக கிறிஸ்து சாபமானாரே, எனக்காக இயேசு சிலுவையில் சாபமானாரே, அந்த இயேசு நம்முடைய சாபத்தை எல்லாம் மீட்டுக் கொள்வார். உன் சாபத்தை இயேசு சுவாமி சிலுவையில் சுமந்துடக்கூடாதுன்னு தான் பிசாசு பக்க வழியாய் நுழைந்து இன்றைக்கு அநேக பெந்தகோஸ்தைக்காரர்களை சிலுவைனால வெறுக்க வைக்கிறான். சிலுவை பற்றி உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்குதான் தேவ பலன். அல்லேலூயா. சிலுவை தேவ பலன் அல்ல, சிலுவையை பற்றிய டாக்டரின், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய சத்தியம் நமக்கு தேவ பலன். உரலில் சொல்லுங்க, இந்த தேவ பலனை நீ அடைஞ்சிடக்கூடாது. அதனால் குட் ஃப்ரைடே கொண்டாடுற தப்பு, ஈஸ்டர் கொண்டாடுற தப்பு, கிறிஸ்மஸ் கொண்டாடுற தப்பு, எதைத்தாண்டா கொண்டாடணும்? ரஜினிகாந்த் பிறந்தநாளே கொண்டாட முடியும், இல்லை மோடி இன்னைக்கு கொடியேற்றிட்டு பொய்யா அவித்து விட்டார அதையா கொண்டாட முடியும்? இயேசுநாதர் சிலுவையில் வெற்றி சிறந்த அந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்றால் ஒரு கிறிஸ்தவன் எந்த நாளை தான் கொண்டாட முடியும்? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார், கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய சாபங்களை சுமந்தார். அந்த சுயாதீனத்தில் நிலை கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பலவீனமா சாபமா பிசாசா அறிக்கையிடுங்கள். அன்பின் ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற நோய்கள் பலவீனங்கள் சாபங்களை 2000 ஆண்டுக்கு முன்னாடி சுமந்துட்டீங்க, நான் சுமக்க தேவையில்லை, என் வயிற்றில், என் சரீரத்தில், என் சிந்தையில், என் தலையில் எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சூனிய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்தொள்ளுகிறேன், நீ சுமந்து தீர்த்தீன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, எல்லாரும் பாடலாமா? இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவை, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவை இல்லை, இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். சொல்லுங்க, இயேசுவின் காயங்களா
பலவீனம் சுமந்து கொண்டான் பலவானாய் மாற்றி விட்டான் பலவீனம் சுமந்து கொண்டான் பலவானாய் மாற்றி விட்டான் இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை வெள்ளையர்களின் அந்த பீரங்கி குண்டுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் கடந்த முறை டெல்லி போனபோது பார்த்தேன். ஏன் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் நினைவு சின்னங்களாக? இந்த இடத்துல எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்ததை அரசாங்கம் என்ன செய்கிறது? நினைவு கூறுகிறது. இப்படி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டையை எடுத்து கட்டுகிறார்கள். ஏன்? சுதந்திர போராட்டத்துக்காய் போராடினார் என்று. இப்படி நிறைய தலைவர்களை நினைவு கூறுகிறோம். அதனாலே நமக்கு பலன் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை நினைவு கூறும்போது நமக்கு பலன் உண்டாகிறது. பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சுதந்திரத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும், இழந்து விடாதிருங்கள். 3:26 கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லோரும், அடுத்து நீங்கள் எல்லாரும் நல்லா சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை பற்று விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அன்பான சகோதரியே, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்ததினாலோ, குடும்ப காடு அட்டவணை போட்டதினாலோ, சபைக்கு வரி கட்டுவதினாலோ, தசம பாகம் செலுத்துவதோ அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், இயேசுவை எந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறீங்களோ, அந்த விசுவாசம் தான் உங்களை தேவனுடைய புத்திரர் என்று அடையாளம் காட்டுகிறது. அல்லேலூயா. ஆனால் பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பிதாதான் யாவே, அவர்தான் கர்த்தர், இயேசு ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு மிகப்பெரிய கள்ள உபதேசம் வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை நம்பி போனவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள், அழிந்து போனார்கள். அன்புக்குரியவர்களே, பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவி வேற, பிரிச்சிட முடியாது. மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். இதில் மூணு பேரில் யார் பெஸ்ட்டு, யார் லக்கு, யார் பெஸ்ட்டுன்னா பட்டிமண்டம் போடுறதுக்கு சாலமன் பாப்பைய வந்தாலும் முடியாது, லியோனி வந்தாலும் முடியாது, மூவரும் ஒருவரே. அல்லேலூயா. பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே பிதாவை எனக்கு காண்பியும். எப்போ பார்த்தாலும் இயேசு சுவாமி பிதா பிதான்னு பேசுவார். அப்போ இயேசுவை எனக்கு பிதாவை காண்பியும். அப்போ இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன், சத்தமாக சொல்லுங்க, பிதாவை காண்கிறான். என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான். அப்போ நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா யாருக்கு பிள்ளையாக மாறுறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள், பிதாவின் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். நான் பிதாவை தான் விசுவாசிப்பேன். இயேசுவை போல நிறையா பேர் வாழ்ந்துட்டாங்க, யோவான் ஸ்நானகன், எலியா, எலிசா, அதே மாதிரி தான் இயேசு. அப்படி சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். மரித்ததினால் இயேசு பரிசுத்தவான் அல்ல, மரித்ததினால் இயேசு தேவகுமாரன் அல்ல, அவர் உயிர்த்ததினால் தேவகுமாரன். அல்லேலூயா. ஏன்னா எலிசா மரிக்கிறாரு, இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை தீர்க்கதரிசிகள் மரிக்கிறாங்க. ஆனால் மரித்தவங்கள்லாம் தியாகி அல்ல, மரித்து இயேசு உயிர்த்ததினால் அவர் தியாகி அல்ல, அவர் தெய்வமானார். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு சினிமா பாடலில் கூட பாடுவாங்க, புத்தர் இயேசு காந்தி பிறந்தார் பூமியிலே இதற்காக, புத்தர் இயேசு காந்தி.
மூவரையும் ஒப்பிட்டு அந்த சினிமாக்காரன் பாடியிருப்பான், மூவரும் ஒருவர் அல்ல, புத்தர் வேற, காந்தி வேற, இயேசு வேற. அல்லேலூயா. காந்தி பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழல. புத்தர் பிறந்தார், வாழ்ந்தார், உயிர்த்தெழல. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவங்கெல்லாம் தியாகியாய் எனப்பட்டிருக்கலாம். புத்தரோ காந்தியோ சுதந்திர தியாகி, சாரி, புத்தர் ஒரு மதத்தை ஏற்படுத்துகிறார், காந்தி ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்துகிறார். சுதந்திரத்தை அடையும்படியாய் சுட்டு கொல்லப்பட்டு காந்தி தியாகியானார். ஆனால் இயேசு சிலுவையில் அடிபட்டு மரித்து மண்ணோடு மண்ணாக அடக்கம் பண்ணப்பட்டு எழும்பாமலே இருப்பாரே. ஆனால் இயேசுவும் இன்னைக்கு தியாகி எனப்படுவார், தேவன் எனப்பட மாட்டார். ஆனால் இயேசு மரித்து மண்ணில் அல்ல, அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். எனவே அவர் தியாகி அல்ல, தேவனானார். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. இயேசு தேவனானார். அந்த தெய்வத்தின் புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஃபெய்த்ஃபுல் விசுவாசிக்க விசுவாசிக்க நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. அல்லேலூயா. என்ன உதாரணமா சொல்றேன், இன்னைக்கு உலக பிராரமாய் கடந்த எத்தனை பேர் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பிள்ளை இல்லை, வளர்ப்பு பிள்ளைகள் எடுக்கிறாங்க, புத்திரராக பாவிக்கிறாங்க, நிறைய சட்டசிக்கல் வருது. ஆனால் இயேசு நம்மளை புத்திரராக எடுக்கலை, புத்திரராக எடுக்கலை. இடையில் ஒரு காரியம் கூட உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போது திடீரென்று சசிகலா குடும்பத்தில் ஒரு மனிதனை, திவாகரனா தினகரனா, திவாகரன் நினைக்கிறேன், பாஸ்கரன், பாஸ்கரனை எடுத்து என் தத்து பிள்ளை, நான் வளர்ப்பு பிள்ளை என்று சொல்லி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. சிவாஜி கணேசன் குடும்பத்தில் பொண்ணு எடுத்தாங்க, யானையில் ஊர்வலம் போனாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா தான் தாய் ஸ்தானத்தில் இருந்து என் பிள்ளை வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லி கல்யாணத்தெல்லாம் முடிச்சு வச்சாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு மறந்துருக்காது. அந்த அம்மா சின்ன வயசில் தத்து எடுக்கலை, திடீர்னு ஒரு ஆசை, சரி செஞ்சு போட்ட மொய் நிறையா இருக்க, ஒரு விசேஷத்தை வச்சு பார்ப்போமே, நமக்கு தான் பிள்ளை இல்லை, சரி இந்த இதாக செய்யுமேன்னு ஒரு ஆசையில் செஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள் என்ன நடந்துச்சு, அந்த அம்மாவுக்கும் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு அதோடு பிடிச்சி ஜெயிலே போட்டாங்க. வளர்ப்பு மகன் என்று சொன்னார்கள், யானையில் ஊர்வலம் போனார்கள், என் சொத்துக்கெல்லாம் வந்தான் காரணம் என்றார்கள். அதை நம்பி சிவாஜி கணேசன் குடும்பத்தில் பொண்ணு கொடுத்தாங்க, அப்புறம் பிடிச்சி உள்ளேயும் போட்டாங்க. அப்போ பிரபு சார் நியாயம் கேட்க போகிறாருமா, பிள்ளைன்னு சொன்னீங்க, உங்களுக்கு பிள்ளைங்கிறதுனால தானம்மா நாங்களே பொண்ணை கொடுத்தோம், நீங்களே பிடிச்சி உள்ளே போட்டீங்களம்மா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, போட்டது போட்டது தான். அதோடு அவன் அட்ரஸ்லாம் ஆக்கிவிட்டாங்க. ஆனால் இப்போ அம்மாவுடைய சொத்துக்கள்லாம் யார் வாரிசாகிறாங்க, தீபாவும் தீபக்கும் வாரிசு ஆகிட்டாங்க, கோர்ட் அறிவிச்சிருச்சு. ஜெயலலிதா அம்மாவுடைய சொத்துக்கள்லாம் யார் வாரிசு, தீபக்கு தீபா. ஏன் அந்த பாஸ்கர்னு சொல்லலை, சட்டம் சொல்லாது, சட்டம் சொல்லவே சொல்லாது. நான் வந்து ஏன் பெத்த பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி, இன்னைக்கு நோபல் சரியில்லை சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனை எடுத்து வளர்க்கேன், திடீர்னு என் சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுக்கேன், ஒரு நாள் அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அவ்வளோதே அவன்கிட்ட வந்து பிடிக்கிட்டு போயிடுவான். சுதந்திரவாளி இருக்கிறவரை என்ன செய்ய முடியாது, நான் யாருக்கு கொடுக்க முடியாது. இப்போ கோர்ட்டு யாருக்கு தீர்ப்பு சொல்லுது, சுதந்திரம் தீபாவுக்கும் தீபக்குக்கு தான், சரியா. இப்போ பாஸ்கரன் வந்து அம்மா எங்கள் அம்மா, அம்மா எங்கள் அம்மா, நீ என்ன அம்மா சொன்னாலும் உனக்கு சுதந்திரம் கிடைக்காது, நீ அந்த அம்மாவுக்கு பிள்ளை ஆக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் எப்படி தெரியுமா, இயேசு கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் எப்படின்னா, நாம் யூதர் அல்ல, அவர் யூதர், நாம் இஸ்ரவேல் நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, அவர் இஸ்ரவேல் நாட்டிலே வாழ்ந்தவர், அவர் நமக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் அல்ல, அவருக்கு நாம் இரத்த சம்பந்தமான வாரிசும் அல்ல, ஆனால் அவருக்கு நாம் பிள்ளைகளாகிறோம். எப்படி பிள்ளைகளாகிறோம், இயேசு என் இரட்சகர், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்தால் நாம் அவருக்கு பிள்ளையாக மாறுகிறோம். அல்லேலூயா. ஜெயலலிதாவுக்கும் தீபக்குக்கும் இரத்த சம்பந்தமான உறவு, அண்ணன் பிள்ளைங்க, வாரிசு அங்கே தான் போவோம். அண்ணன் பிள்ளைங்க இல்லைன்னா அடுத்த அக்கா பிள்ளைங்களுக்கு போவோம், என்ன இல்லை தம்பி பிள்ளைக்கு போவோம், இப்படி தான் ரத்த சம்பந்தமான. இப்போ நம்ம இயேசுவுக்கு ரத்த சம்பந்தமான புருஷர் இல்லை, அப்புறம் எப்படி நம்ம இயேசுவுக்கு பிள்ளை ஆகுறோம்னா, அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்தினாலே. அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே,
இரக்கம் நிறைந்தவரே ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே ஐயா இரக்கம் நிறைந்தவரே ஐயா இரக்கம் நிறைந்தவரே எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் அல்லேலூயா அப்ப இயேசுவுக்கு நாம் எப்படி புத்திரராகிறோம் சொல்லுங்க அவருடைய ரத்தம் என்னை கழுவட்டும் இயேசுவே உங்க ரத்தம் என்னை நீதிமானாக்கட்டும் சொல்லி நமக்காக ஜீசஸ் சிந்திய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது நாம் பிள்ளைகளாகிறோம் இந்த நிலைமையை விட்டு வெளியே போயிடாத ஒரு அலையிலேயே சொல்லுங்க அலையிலுயா இந்த நிலைமையை விட்டு வெளியே போயிடாத இந்த சுதந்திரத்தை விட்டு வெளியே போயிடாது இயேசு அப்பான்னு சொல்ல வெக்கப்படாதீங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இழந்தாலும் சில பொருளாதாரங்கள் நம்மை விட்டு போனாலும் இயேசுவின் அன்பை ஒருபோதும் மறந்துடவே கூடாது மறந்தீங்க அவ்வளோதான் நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது மூன்றாவது காரியம் வேகமாய் வாசிக்கலாம் கலாத்தியர் 4:3 சாரி 4:6 மேலும் கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்தினார் என்று நீ விசுவாசிக்கும் போது பிள்ளையாகி விடுகிறாய் ரைட்டா நீ பிள்ளையாயிட்ட புத்திர சுவிகாரத்தை நீ அடைந்தபடியினால் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அல்லேலூயா அப்பா பிதாவே என்று நீங்கள் பரலோகத்தின் தேவனாய கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்ன நாம் சேனைகளின் கர்த்தர் என் அப்பா பிதாவாகிய தேவன் என் பரம தந்தை என் தகப்பன் அவரே என் கர்த்தர் என்று சொல்ல சொல்ல அவர் என்ன பண்ணுவாராம் கிறிஸ்துவின் ஆவியை உன் உள்ளங்களில் ஊற்றுவார் அல்லேலூயா கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்வாரா உள்ளங்களில் ஊற்றுவார் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு பிதா பிதான்னு கிறுக்கு பிடிச்சாலே இது ஒரு கூட்டம் இருக்கு ஜீசஸ் ஜீசஸ்னு இருக்கப்படி ஒன் கார்டு அது எகவா விட்னஸ் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீ பிதாவாகிய தேவனை அப்பா என்று சொன்னாலே போதும் பிதா என்ன செய்வாரா சொல்லுங்க குமாரனின் ஆவியை உங்கள் உள்ளத்திலே உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே என்று நாம் ஆராதிக்க 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 நம்ம இருதயங்களில் ஒன்று ஊற்றப்படுது என்ன ஊற்றப்படுதான் கிறிஸ்துவின் ஆவி சமாதானத்தின் ஆவி தேவ பிரசன்னம் தேவ வல்லமை தேவ கிருபை இந்த ஆவி நமக்குள் ஊற்றப்படும் போது என்ன நடக்குதான் வாசிங்க 7 வாசித்து ஜெபிக்க போகிற ஆகையால் நீ இனி அடிமை அல்ல நீ சுதந்திரம் பெற்றவர் நீ சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவர் என் அன்பான மகனை மகளை பிசாசனை கட்டுகிறது ஐயோ சூனியம் வச்சுட்டான் ஐயோ எனக்கு விரோதமா ஏவி விட்டுட்டான் அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடும் போது குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ கழுவப்படும் போது உன் மேல ஒரு ஆவி ஊற்றுகிறார் அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு நீ அடிமையாகிராமல் சொல்லுங்க புத்திரனாயிருக்கிறாய் நீ புத்திரனையானால் நீ அவருக்கு பிள்ளையானால் கிறிஸ்து மூலமாய் சுதந்திரனுமாயிருக்கிறாய் பார்தளத்தின் இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் எந்த பார்தளம் நான் இந்த பாட்டெலாம் சின்ன வயசில் படிக்கும்போது இந்த பாதாளத்தின் பாதாளனே படிச்சிருக்கேன் ஐ மீன் பார்த்தளம் சொல்லுங்க என்ன தளம் பார்த்தளம்னா
அகில உலகத்துக்கும் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அந்த பிதா நம்ம உள்ளத்தில் சொந்தமாயிட்டார்னா அகிலத்தையும் ஆகாயத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் சொந்த இரட்சகராய், உன் சொந்த தகப்பனாய் உனக்கு இருக்கும்போது நீ எப்படி அடிமையாக முடியும்? அல்லேலூயா. நம்ம அடிமையா சொல்லுங்க, நம்ம அடிமையா இல்லை. ஆண்டவர் நம்மை சுதந்திர நிலையில் வைத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை விட்டு விடாதே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம் எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. படலமா. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் இந்த சொந்தமான. அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை இழந்து விடாதிருங்கள். பக்கவழியாய் நுழைகிற கள்ள சகோதரர்கள், உங்கள் சுயாதீனத்தை, நீங்கள் பெற்றிருக்கிற சுதந்திரத்தை, ரட்சிப்பை கெடுத்து விடாதபடி பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரை சுதந்திரராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், என்ன பாடுகள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரின் அன்பை விட்டு விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவி உனக்கு தந்தான். நீ அடிமை அல்ல, நீ கிறிஸ்துவின் சுதந்திரவாளி. நாம் கிறிஸ்துவின் சுதந்திரவாளி. இந்த பைபிளில் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குதோ அது நமக்குத்தான், அது நமக்குத்தான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதல்ல. தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உங்க பிள்ளை அப்படின்னு சொல்ற சுதந்திரத்தை இழந்து விடாதிருங்கள். அன்பின் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். இந்த அற்புதமான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் பங்கெடுக்கிற அன்பு மக்களை ஆசீர்வதிப்பீராக. சரீரங்களில் நல்ல சுகம், பலன், சமாதானம், ஜீவன், சந்தோஷத்தை அளவில்லாமல் கட்டளையிடும். ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை தாங்கட்டும். உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்துக்குள் மறைக்கிறோம். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுங்க. பிள்ளைகள் கடந்து போகும்போது சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். எங்கள் தேசத்தில் நடைமாடுகிற எல்லா விதமான பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும் சத்துருக்களுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை தாரும். எங்கள் தேசம் மெய்யான விடுதலை அனுபவிக்கட்டும். எங்கள் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சாபங்கள் விலகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளை பலப்படுத்தும். ஒருபோதும் ஆராதனை மிஸ் பண்ணாதபடி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சனிக்கிழமை இரண்டு ஆராதனையாக, வெள்ளிக்கிழமை ஒரு ஆராதனையாக நடைபெறுகிறது. யாவரும் பங்கெடுத்து ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். துதியன மையுமேல்லாம கேட்கிறோம். மின்பரேசுவி நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் மனோகர சிநேகம் நம் அனைவரோடு மாறாதிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.